மருதனார் மடம் சந்தை கொத்தணி வைரஸ் தொற்றானது மிகவும் வீரியம் கூடியது என எச்சரிக்கை. கொரோனா தொற்று கொழும்பை பின்னுக்கு தள்ளி களுத்துறை முதலிடத்தில். COVID-19 கட்டுப்படுத்த மேல் மாகாணத்தை முடக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை. கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்கள் இன்று வரை 846 பேர் அடையாளம். வவுனியா வர்த்தகர்களுக்கு PCR பரிசோதனை முன்னெடுப்பு. ஹட்டன் டிகோயா நகரசபை ஊழியர்கள் 10 பேர் சுயதனிமையில். மரக்கறி சந்தை வியாபாரிகளுக்கு PCR பரிசோதனை. பானந்துறையில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் 100 பேருக்கு கொரோனா. கொழும்பு கண்டி வீதியில் பயணம் செய்த பேருந்தில் 4 பேருக்கு கொரோனா. மருதனார் மடம் சந்தை கொத்தணியில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்றானது மிகவும் வீரியம் கூடியதாக காணப்படுகின்றது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ. கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில், எதிர்வரும் நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட பண்டிகைகள் கொண்டாடப்பட இருக்கின்றது. இச்சூழ்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது. அதிலும் தற்பொழுது யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட மருதனார் மடம் சந்தை கொத்தணியில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்றானது மிகவும் வீரியம் கூடியதாக காணப்படுகின்றது. இதனாலேயே குறுகிய காலத்தில் மிக அதிகமான நோயாளர்கள் இனங்காண கொரோனா தொற்று நோயினால் நாட்டில் பல இறப்புகளும் அடுத்தடுத்து ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பண்டிகைகளுக்காக பொதுமக்கள் பெருமளவில் ஒன்று கூடும் பொழுது இந்நோய் எமது பிரதேசத்தில் மேலும் தீவிரமாக பரவும் வாய்ப்புள்ளது. எனவே இப்பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் தேவையற்ற ஒன்று கூடல்களை தவிர்ப்பதுடன் மத வழிபாடுகளில் ஈடுபடும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியையும் பேணுதல் அவசியம் என தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றாளர்களாக நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் அதிகமானோர் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என COVID-19 ஒழிப்புக்கான தேசிய செயலணி தெரிவித்துள்ளது. இதுவரை கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமானோர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று கொழும்பை பின்தள்ளி களுத்துறை முன்னணியில் காணப்பட்டது. இதற்கமைய நேற்று பதிவான 428 தொற்றாளர்களில் 193 பேர் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் இவர்களில் 162 பேர் அட்டுழுகமையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்தும் பொருட்டு மேல் மாகாணத்தை முடக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றின் மையமாக கொழும்பு மாறிவிட்டது என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே பண்டிகை காலங்களில் கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுக்க குறைந்தபட்சம் January 1st வரை மேல் மாகாணத்தை முடக்க வேண்டும் என்றும் அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்கள் இன்று வரை 846 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அலகையா லதாகரன் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களில் பல இடங்களில் 67 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். திருகோணமலை நகர பகுதியில் 43 நபர்களும், கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் 7 நபர்களும், மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 12 போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட 14 நபர்களும், தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவில் 1 நபரும், சேருவில பிரதேச செயலாளர் பிரிவில் 1 நபரும், கோமரங்கடவல செயலாளர் பிரிவில் 1 நபரும், மொத்தமாக 67 நபர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். வவுனியாவில் அதிகரித்து காணப்படும் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் வவுனியா வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் உட்பட 150 பேருக்கு இன்று PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான PCR பரிசோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும், வர்த்தகர்களின் நன்மை கருதியே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும், வர்த்தகர்கள் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் வர்த்தகர் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கழிவகற்றல் முறைமை தொடர்பில் இடம்பெற்ற பயிற்சி செயலமருக்கு சென்ற ஹட்டன் டிகோயா நகரசபை ஊழியர்கள் 10 பேர் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் RR மெதவெல்ல தெரிவித்தார். கண்டி நவையாள திண்ணையில் மத்திய மாகாணத்துக்கு உட்பட்ட மாநகர சபை நகரசபை ஊழியர்களுக்கு மேற்படி செயலமர்வு நடத்தப்பட்டது. இந்த பதிவிட செயலமர்வில் கலந்து கொண்ட மாத்தளை மாநகர சபை ஊழியர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்தே செயலமர்வுக்கு சென்ற ஹட்டன் டிகோயா நகரசபை ஊழியர்கள் 10 பேரும் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். திருகோணமலை மற்றும் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 33 கொரோனா தொற்றாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வி. பிரேமானந்த் தெரிவித்தார். திருகோணமலை நகரசபை தீயணைப்பு படை வீரர்கள் 3 தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் திருகோணமலை நகரில் வசித்து வரும் தீயணைப்பு படை வீரர் ஒருவரின் தாய் தந்தைக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மொத்த விற்பனை மரக்கறி சந்தை வியாபாரிகளுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக பல தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது வவுனியாவிலும் பல தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இந்நிலையில் வவுனியா வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் 100 அதிகமான மொத்த மரக்கறி வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்றைய தினத்திலிருந்து பொதுச்சந்தைகள் அனைத்தும் திறக்கப்பட்டு சமூக இடைவெளியின் கீழ் மொத்த விற்பனைகள் மட்டும் நடைபெற்று வருகின்றது.
கொழும்பு கண்டி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றிலிருந்து 4 பயணிகள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பு கண்டி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து பயணிகளுக்கு தன்னோவிட்ட என்ற இடத்தில் வைத்து ஆன்டிஜென் சோதனை நடத்தப்பட்ட போது அதில் 4 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானமை தெரிய வந்ததாக மீரிகம பொது சுகாதார ஆய்வாளர் நிஷாந்த் சோமரத்ன தெரிவித்திருக்கிறார். இதன்போது 250 பயணிகளுக்கு ஆன்டிஜென் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 4 கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் 4 தொடகாஸ்லங்க, கிரியல்ல, பேருவளை மற்றும் நெலும்தெனியா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்நிலையில் குறித்த பயணிகள் பயணித்த பேருந்துகள் தொற்று நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சுகாதார ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். பானந்துறையில் பிரபல ஆடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளதாக கலுத்துறை நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் சமன் கீகனகே தெரிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையில் 1000 அதிகமான ஊழியர்கள் பணியாற்றுவதாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களில் 115 பேர் 60 வயதை கடந்தவர்கள் என்று சுகாதார அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் தாக்கத்தால் 10 தொடக்கம் 30 வயது கிடைப்பட்ட 3, 31 தொடக்கம் 40 வயது கிடைப்பட்ட 5, 41 தொடக்கம் 50 வயது கிடைப்பட்ட 18 பேரும், 51 தொடக்கம் 60 வயது கிடைப்பட்ட 26 பேரும், 61 தொடக்கம் 70 வயது கிடைப்பட்ட 33 பேரும், 71 வயதுக்கு மேற்பட்ட 82 பேரும் நேற்றைய தினம் வரை உயிரிழந்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.